அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு 3 மாதங்களாக தினப்பத்திரிகையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மத்திய மாநில அரசுகளின் வேலைவாய்ப்புகள் பல்வேறு துறைகளில் இருக்கிறதாக செய்திகள் வெளியிடப்படுகின்றன. அந்த வேலைவாய்ப்புகள் இஸ்லாமியர்களுக்கு உரிய மாநில அளவில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் பல இஸ்லாமியர்களுக்கு சென்றடையாமலே இருக்கிறது. அதற்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், அதற்கு தகுதியான இஸ்லாமிய சகோதரர்கள் விண்ணப்பிக்கவில்லை என்கின்ற ஒரு காரணம் சொல்லப்படுவதன் காரணமாக, ஒரு 200 நபர்கள் எடுக்கக்கூடிய அந்த பணியில் 7 நபர்கள் இஸ்லாமியர்கள் செல்ல வேண்டும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில். ஆனால் 2 நபர்களுக்கு மேல் இஸ்லாமியர்கள் விண்ணப்பிக்காததன் காரணமாக அந்த இடஒதுக்கீடு பொது ஒதுக்கீட்டின் படியில் பூர்த்தி செய்யப்படுகிறது என்கின்ற அந்த தகவலையும் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இஸ்லாமிய சகோதரர்கள், நாம் இடஒதுக்கீடுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி இந்த போராட்டத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அப்போ இந்த வேலை வாய்ப்பினை முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தில் பட்டப்படிப்பு படிக்காதவர்கள் இருக்கலாம், அல்லது நாம் படிக்காமல் இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் இதை படித்த நபர்கள் இருக்கலாம், அவர்களுக்கு அந்த வழிகாட்டக்கூடிய அந்த பணியை செய்ய வேண்டும். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பட்ட மேற்படிப்பு படித்த சகோதர சகோதரிகள் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் சொற்ப ஊதியத்திற்கு வேலைக்கு சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அரசு வேலைவாய்ப்பு பெறுவதை பற்றிய அந்த விழிப்புணர்வு இல்லாமலே பல இடங்களில் இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்புகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. அப்போ வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள், நமக்கு தெரிந்த நண்பர்கள், தோழர்கள், இவர்களிடத்தெல்லாம் இந்த வேலைவாய்ப்பை பற்றி சொல்லி அதற்கு தயாராகக்கூடிய வகையில் அவர்களை நாம் தயார்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அரசாங்கத்தின் பல முக்கிய பதவிகளில் இஸ்லாமியர்கள் இல்லாததன் விளைவாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பல்வேறு துயரங்களையும் துன்பங்களையும் சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அப்போ உயர்வான ஒரு பதவியில், அரசாங்க பதவியில் அங்கு இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய சமூகத்தின் உண்மையான நிலையை அவர்கள் உணர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எனவே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அரசு வேலைவாய்ப்பினை பெறுவதில் ஆர்வம் காட்ட வேண்டும். அதற்கான வழிமுறைகளையும் நாம் காட்டக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவான் அல்ஹம்துலாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.